வாசிகளே, நான் உங்களை முன்பே எச்சரித்தேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். செல்லவில்லை என்றால் விளைவை எதிர்கொள்ள தயாராகுங்கள். உடனே செல்லாவிட்டால் இந்த சர்பராஜன் உங்கள் அனைவரையும் அழிப்பதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டான். அனைவரும் ஓடுங்கள். அனைவருக்கும் தெரிய வையுங்கள். பரந்த உருவம் கொண்ட சர்பராஜன், இவனை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவன் உயிருடன் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியாது. குருதேவா, நான் திருதராஷ்டிரனின் புதல்வன், அஸ்தினாபுரத்தின் இளவரசன். இப்போதே சென்று அவனை அழித்து விட்டு வருகிறேன். எங்களுக்கு அனுமதி தாருங்கள். ஆம் குருதேவா, நாங்கள் தயாராக உள்ளோம். இல்லை பாலகர்களே, சர்பராஜன் ஒரு அற்புதமானவன். நாம் அவனை அழித்து விடக் கூடாது. இப்போது எந்த ஒரு நிலைமையிலும் நாம் நமது பிரஜைகளை மிகவும் ஜாக்கிரதையாக காப்பாற்றியாக வேண்டும். நாம் சர்பராஜன் அபயங்கருடன் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். குருதேவா, என்னை பொறுத்தவரை நாம் சர்பராஜனை இன்றிரவே பிடித்துவிட்டு நதியின் கரையில் விட்டுவிட்டால் அவர் வேறு பாதையில் சென்று விடுவார் அல்லவா? அவர்கள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள். இதுதான் சரியான தருணம். துருத்ராஷ்டிரன் மகனே, அஸ்தினாபுரத்து இளவரசே, பாருங்கள், நீங்கள் இளவரசர். இந்த தைரியமான செயலை உங்களால் செய்ய முடியும். என்ன செய்ய வேண்டும்? நான் மூலிகைகளின் லேகியத்தால் தயாரித்த இந்த சட்டையை போட்டுக்கொண்டு சர்பராஜனின் அருகில் செல்ல வேண்டும். உங்களை தின்றுவிட்டு பின் மூர்ச்சியாகிவிடும். பிறகு நாங்கள் உங்களை வெளியில் இழுப்போம். இவ்வளவு விஷயம் தெரிந்திருந்தும் நான் அவனுடைய வயிற்றுக்குள் செல்வேனா என்ன? நான் செல்கிறேன். எனக்கு நகுலன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. கூறு நகுலா, என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் விழுங்கள், சீக்கிரம் விழுங்கள். அவன் என் பாதி சரீரத்தை இழுத்து விட்டான். இந்த மூலிகைகளான துணியை சர்பராஜன் வேண்டுமென்றே அவர் போட்டுக்கொண்டு வைத்திருக்கிறார். இதனால்தான் சர்ப்பம் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இனி இந்த சர்ப்பம் தன்னுடைய இறைக்கு எந்த திசையில் வேண்டுமானாலும் உடனே சென்று கொள்ளலாம். Huh? Huh? Huh?
பாலகர்களே, நீங்கள் என்னுடைய ஒரு சர்பத்தை தள்ளி வைத்தால் தப்பித்து விடலாம் என்று நினைத்தீர்களா? என்னிடம் இரண்டு சர்பராஜங்கள் இருக்கிறது. என்னுடைய சர்பராஜனை உடனே திருப்பிக் கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் என் சர்பத்திற்கு இரையாக்கி விடுவேன். நாங்கள் அதை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிவிட்டோம். விலங்குகளை சிறைப்பிடித்து வைப்பது குற்றமாகும். இதையும் விட்டுவிடு. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முடியாது, நான் இந்த சர்பத்தை விடவே முடியாது. என்னுடைய சர்பத்தை திருப்பி அனுப்புங்கள், இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். திருப்பி அழியுங்கள். நக்குலா, சர்ப்பத்துக்கு எந்த தீங்கும் நேராமல் உன்னால் மட்டும்தான் நடத்த முடியும். நான் திருதராஷ்டிரனின் புதல்வன், அஸ்தினாபுரத்தின் இளவரசன். நான் உனக்கு ஆணை இடுகிறேன், அந்த சர்ப்பத்தை இங்கேயே விட்டுவிட்டு நீ இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்றால் அதற்கான விளைவை நீ அனுபவிப்பாய். என்னுடைய மாணவர்களை துன்புறுத்துவதை முதலில் நிறுத்து. நக்குலா, மருந்து தயாராகி விட்டாயா இல்லையா? சர்பம் அதிக கொடுமை செய்து கொண்டிருக்கிறது. இது என்ன, லட்டுவா? சுவையாக இருக்கும் போல. ஐயோ பீமா, இந்த லட்டு உனக்காக அல்ல, சர்பத்தை மூர்ச்சிக்க வைப்பதற்கு. பீமா தூங்கிவிடாதே, இந்த நிலைமையில் உன்னுடைய பலம் முக்கியம் தேவையானது. வெளியில் செல், சர்பத்தை தடுக்க வேண்டும். அர்ஜுனா, இந்த லட்டுவை சர்ப்பத்தின் வாய்க்குள் போட வேண்டும். பீமன் அவன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை, தவறாக அவன் இந்த லட்டுவை தின்று விட்டான். துரோணாச்சாரியரே, என்னுடைய இன்னொரு சர்பத்தை திருப்பி அளிக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் நான் ஒரு வார்த்தை கூறினால் நீங்கள் அனைவரும் இரையாகி விடுவீர்கள். அபியங்கர், இந்த நல்லதொரு விலங்கை நீ தவறாக உபயோகிக்கிறாய், இதை விடுதலை செய்துவிடு. உனக்கு நான் கூறியது புரியவில்லை போலிருக்கிறது. சர்பமே, இவனை உன்னுடைய இரையாக்கி கொள். குருதேவா, நிறுத்து, நீங்கள் என் சர்பத்தை மூர்ச்சிக்க வைத்து விட்டீர்கள். இல்லை, ஆ!
சர்பம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறது. இன்னும் சில நொடியில் அது சரியாகிவிடும். நீ உன் சுயநலத்திற்காக சர்பத்தை தவறான வழியில் கையாளுகிறாய். இந்த சர்பங்களை பார், இவைகள் அற்புதமானவைகள். இவை இயற்கையால் அளிக்கப்பட்ட வரங்களாகும். நாம் இவைகளுக்கு தகுந்த மரியாதை அளிக்க வேண்டும். குருதேவா, நீங்கள் வெகு எளிதான வார்த்தைகளால் எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள். என்னுடைய செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த கணமே இந்த சர்பங்களை விடுவித்து விடுகிறேன், முக்தி அளிக்கிறேன். நாம் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. சர்பத்தின் சுவாசம் நின்றுவிட்டது. நகுலா, கவலைப்படாதே. நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்தோம். இந்த சர்பத்தை தனியாக விட்டுவிட்டு ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் மூர்ச்சை தெளிந்த பிறகு இது சுதந்திரமாக அதன் இச்சைப்படி எங்காவது சென்றுவிடும். அனைவரும் சீக்கிரம் ஒளிந்து கொள்ளுங்கள். நான் சிறு வயதிலிருந்தே அவைகளை வளர்த்து வருகிறேன். நீங்கள் அனைவரும் ஒரே நொடியில் என்னிடம் இருந்து பிரித்து விட்டீர்கள். என்னை விட்டு போய்விட்டன. அத்தனை சீக்கிரம் ஒருவரை மறந்துவிடக் கூடாது. அவைகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன. அவைகளை பார், அவைகள் உன்னிடமிருந்து விடுதலை கேட்கின்றன. நீ விடுதலை அளிக்கவில்லை என்றால் அது சரியாக இருக்காது. முதன்முறையாக உங்கள் கண்களில் எனக்கான அன்பை காண்கிறேன். செல்லுங்கள் என் குழந்தைகளே, இன்றையில் இருந்து உங்களுக்கு விடுதலை. செல்லுங்கள். முதல் முறையாக அவைகள் கண்களில் நான் அன்பை பார்த்தேன். அந்த சிநேகத்தை நான் கண்டேன். என் மனம் மகிழ்வுற்றது. நன்றி என் அருமை பாலகர்களே. நீங்கள் அனைவரும் என் கண்களை திறந்து விட்டீர்கள். இன்று முதல் நான் அனைவருக்கும் சேவை செய்வேன். நன்றி பாலகர்களே.